பத்து புள்ளி 5%. இட ரிசர்வேஷன் இதை நாங்கள் வந்து உடனடியாக அமுல்படுத்தி கொடுக்குறோன்னு சொல்லி நீங்கள் டெல்லியிலேருந்து வாக்குறுதி கூட கொடுத்துருக்கலாம், வாக்குறுதி கூட கொடுத்துருக்கலாம். நான் எந்த மாதிரி இது எந்த மூஞ்சியை வச்சு அதை மக்களை போய் சந்திக்கிறது? பாஜகவோட எந்த மூஞ்சியில் போய் சந்திக்கிறது? எடப்பாடி காலத்தில் கூட்டணி வச்சு போனால் அது சுப்ரீம் கோர்ட்டில் நிற்குது. அப்போ எங்களுக்கு 10.5% அந்த இடஒதுக்கீடை உறுதி பண்ணி தருவீங்களான்னு டிமாண்ட் கூட வச்சுருக்கலாம். அப்போ நாங்கள் அது முடிச்சு கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு கூட்டணி சேருங்க. மக்களை ரொம்ப ஏமாற்ற முடியாது. ஏங்க நாங்கள் 10.5% வச்சு அது உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடியதை நாடாளுமன்றத்தில் இப்போ மசோதாவாக நிறைவேற்றி தரேன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. நான் கூட்டணி சேர்ந்தேன்.